இன்றைய நாளிலே கர்த்தருடைய தூதுக்காக ரோமர் 8 அதிகாரத்தை தயவு செய்து எடுத்து 38-39 தயவு செய்து வாசியுங்கள். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சேஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்ற ஒரு கேள்வி அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது கேள்வி அல்ல அருமையானவர்களே, இது ஒரு பெரிய ஒரு வெற்றி முழக்கம் என்று நாங்கள் அறிய வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? முற்றிலுமாக கிறிஸ்துவுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் அவருடைய சபைகளுக்கும் பயங்கரமான எதிரியாக இருந்த சவுல் பவுலாக மாறிய பிற்பாடு இந்த வெற்றி முழக்கத்தை இடுவதை நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்பதுதான் இந்த வெற்றி முழக்கம். மகா பெரிய எதிரியாக இருந்த இந்த மனுஷன் இறுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குள்ளே எவ்விதமாக கட்டப்பட்டான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என் ஜெயக்கொடி என்று சொல்லி தன் கொடியை உயர்த்தி பிடித்திருந்தார் பவுல். ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்பது பேதுருவினுடைய ஒரு பெரிய அறிக்கையாயிருந்தது. இன்னுமாக நாங்கள் சங்கீதத்திலே 18 சங்கீதத்திலே 1 வசனத்தை நாங்கள் பார்ப்போமாயின், என் பெலனாய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன் என்று சொல்லி தாவீதின் அறிக்கையை நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவரை ருசி பார்த்தவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ருசி பார்த்த ஒவ்வொருவரும் அவருடைய அன்பை அங்கே மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவர்களாக, அந்த இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக, அந்த அன்பிலே வாழுகிறவர்களாக காணப்பட்டதைத்தான் நாங்கள் வேதமெங்கும் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரிடத்திலே வந்தவர்கள், அருமையானவர்களே, உலகத்தையும் அதன் உறவுகளையும் அவர்கள் நேசிக்காததினால் தான் அவர்கள் கர்த்தர் இயேசுவை நேசித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் அறியலாம். பின் ஆகவே ஆண்டவரிடத்திலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாமல் அவர்கள் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு கூறுகிறவளாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொருவரும் அவர்களே அன்பு கூற காரணம் என்ன? அருமையானவர்களே, அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்ற ஒரு செய்திதான். நாம் பாவிகளாயிருக்கையிலே, நாம் தகுதியற்ற மனுஷராக நாங்கள் இருக்கையிலே, ஆண்டவர் இயேசு நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்ற அந்த நல்ல செய்திதான். அருமையானவர்களே, அவர் மேல் ஒரு மனிதன் அன்பினால் கட்டப்பட ஒரே காரணமாயிருக்கிறது. இயேசுவின் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பிலிருந்து இந்த உலகத்தின் எந்த சக்திகளும், அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளை பிரிக்க முடியாது. இதுதான் உண்மையான சத்தியம். உபாகமத்திலே 11 அதிகாரத்திலே 1 வசனம், ஃபும்ட்ட மோசே 11 அதிகாரம் 1 வசனத்தை தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கைக்கொள்வாயாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என்று சொல்லி முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியத்திலே நீங்கள் முதலாவது வாசித்து பாருங்கள், உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்து. இது முதலாவது நிபந்தனை. பின் ஆகவே அவரிடத்திலே அன்பு கூறுவதுதான் முக்கியமானது. அருமையானவர்களே, அவரிடத்திலே அன்பு கூறுகிறவன் உலகம், மதம், பாரம்பரியம் இவைகளிலே இருந்து அவன் விடுதலை பெற்றவனாக இருப்பான். அரசியல், சினிமா இவற்றில் இருந்து அவன் ஒரு விடுதலை பெற்றவனாக காணப்படுவான். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம், இன்னுமாக பார்க்கும் பொழுது ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை உடையவனாக அவன் காணப்படுவான். அதாவது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுடைய வாழ்க்கையானது பிற மக்களுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு மிகவும் தூரம், ஒரு வித்தியாசமானதாக காணப்படும். இருவிதமான வாழ்க்கை நம்மிலே ஒருபொழுதும் காணப்படக்கூடாது. இந்த முதலாவது நிபந்தனைக்கு உட்பட்டவன் மட்டும், இந்த முதலாவது நிபந்தனைக்கு உட்பட்டவன் மட்டும்தான் அருமையானவர்களே அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கை கொள்ள முடியும். அருமையானவர்களே, உபாகமம் 11:27 தயவு செய்து வாசியுங்கள். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம். ஆம், உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். எனக்கு அருமையானவர்களே, 1 கொரிந்தியர்லே 8:3 தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கின்றான். பின் ஆகவே அவரால் அறியப்படாதவன் எப்படி அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். தேவனிலே முதலாவது அன்பு கூறுகிறது முக்கியமானது. இந்த தேவனிடத்திலே அன்பு கூறாதவன் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவேதான் நீங்கள் எப்பொழுதும் கை கொள்ள வேண்டிய கர்த்தருடைய பிரமாணங்கள், அவருடைய கட்டளைகள், நியாயங்கள், கற்பனைகள் எங்கே இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம். எங்கே இருக்கிறது? நீங்கள் உங்கள் கையிலே வைத்திருக்கும் பரிசுத்த பைபிளில் தான் அது இருக்கிறது. அருமையானவர்களே, இப்பொழுது அருமையானவர்களே உங்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கின்றேன். போன திங்கள் கிழமை தொடக்கம் இன்று காலை வரை அருமையானவர்களே நீங்கள் உங்கள் கையிலே வைத்திருக்கும் பரிசுத்த வேதாகமத்தை திறந்து வாசித்திருக்கிறீர்களா, தியானித்திருக்கிறீர்களா? இப்பொழுது முதலாவது உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் கையிலே வைத்திருக்கின்ற பரிசுத்த வேதாகமத்தை திறந்து என்று சொல்லுகின்றேன், குறிப்பாக சொல்லுகின்றேன். என்றால் இந்த காலங்களிலே அதிகமாக பரிசுத்த பைபிள் கைகளில் கிடையாது. அதிகமாக இப்பத்திய அதாவது நாகரிக முறைகள் இவைகளை பின்பற்றி இன்றைக்கு பல வழிகளிலே கையிலே ஒரு சின்னொரு அடக்கமான ஒரு தொலைபேசிகளுக்குள்ளே பைபிளை வச்சுக்கொண்டு பைபிள் வாசிக்கிறோம் என்று சொல்லுவார்கள். நான் இப்பொழுது சொல்லுகிறது என்னவென்றால், பரிசுத்த பைபிள், உங்களுடைய கையில் இருக்கின்ற பரிசுத்த பைபிளை குறித்து சொல்லுகின்றேன். ஏனென்றால் நீங்கள் கையிலே ஏதாவது வைத்திருப்பீர்கள் என்றால் அது பரிசுத்தம் இல்லை, அது பரிசுத்த பைபிள் அல்ல, அது ஊத்த. ஆகவே அருமையானவர்களே, நீங்கள் சொல்லுகிறது என்னென்றால் நீங்கள் கையிலே வைத்திருக்கின்ற பரிசுத்த வேதாகமத்தில், இங்கே பரிசுத்த வார்த்தை மாத்திரம்தான் இருக்கிறது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் இளம் பிள்ளைகள். கைகளிலே உங்களிடத்திலே இருக்கிற ஹண்டியிலேயோ ஐபோன்களிலேயோ நீங்கள் பைபிள் வைத்திருப்பீர்கள் என்றால் அது பரிசுத்தம் அல்ல, பரிசுத்த பைபிள், இதிலே வேறு எந்த கலப்பும் இல்லை. ஆகவே இதைத்தான் நான் கேட்கிறேன். இதை திறந்து நீங்கள் கடந்த திங்கட்கிழமையிலே இருந்து இன்று காலையின் வரைக்கும் நீங்கள் இதை வாசித்திருக்கிறீர்களா, தியானித்திருக்கிறீர்களா? ஆம் என்றால் அடுத்த கேள்வி உங்களிடத்திலே கேட்கிறேன், கர்த்தர் உங்களோடு எந்த வார்த்தையின் ஊடாக பேசினார்?
இப்பொழுது கேட்டால் உங்களால் இதை சொல்ல முடியுமா? உடனே அருமையானவர்களே, சிந்தியுங்க, என்ன பேசினார் அந்த அதாவது ஆண்டவர் பேசினது உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது, என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது, அதை உங்களால் சாட்சியாய் சொல்ல முடியுமா? அருமையானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ வந்துவிட்டு ஆராதனையிலே கலந்துவிட்டு நாங்கள் போவது அல்ல. நான் இந்த கேட்ட கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? இந்த பதில் உங்களிலே காணப்பட வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். அவர் உங்கள் வாழ்க்கையோடு பேசிய விடயத்துக்கு உங்களை நீங்கள் கீழ்ப்படுத்தி விட்டீர்களா? அடுத்த கேள்வி. ஆகவே இன்றைக்கு அருமையானவர்களே, பைபிளை வாசிப்பவர்கள் இன்றைக்கு ஏராளம் உண்டு. இன்றைக்கு சொல்லுவார்கள், இன்றைக்கு நான 20 தரம் வாசித்து விட்டேன், 50 தரம் வாசித்து விட்டேன், 100 தரம் வாசித்து விட்டேன். நல்லது, ஆனால் இதிலே பெருமைப்படக்கூடியதற்காக எதுவுமே இல்லை. இதை பெருமைப்படுத்துவதற்கு எதுவுமே இல்லை. நான் கேட்கிற கேள்வி என்னென்றால், அதன் மூலமாக தேவன் பேசிய வார்த்தைகளுக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு உன்னை ஒப்பு கொடுத்து விட்டாயா? அந்த வார்த்தையின்படி உன்னுடைய வாழ்க்கை நடக்கிறதா? இதைத்தான் நாம் அறிய வேண்டும். அதுதான் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை வளர்க்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த வேத பரிசுத்த வேதாகமத்தை இன்றைக்கு அநேகர் வாசிக்கிறார்கள், எத்தனையோ புறமக்கள் வாசிக்கிறார்கள், எத்தனையோ அரசியல்வாதிகள் வாசிக்கிறார்கள். அவர்களுக்கு வேத அறிவு இருக்கிறது, வேத அறிவு இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? ஒருவனுடைய வேத அறிவு இருமாப்பை கொண்டு வரும். அது பக்தி விருத்தியை உண்டாக்காது. இந்த அன்புக்கு கட்டப்பட்டவன் எவனோ அதன் மூலம் பக்தி விருத்தி அவன் அடைவான். அருமையானவர்களே, அதாவது அவனிடத்திலே தேவனுடைய அன்பு பெருகுகிறது. தேவனில் அன்பு அங்கே பெருகிக் கொண்டு இருக்கிறது. பின்ன தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவனே தேவனுடைய வார்த்தைக்கும் ஆலோசனைக்கும் தன்னை கீழ்ப்படுத்துகிறான். அங்கேதான் பக்தி விருத்தி உண்டாகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா சுவிசேஷத்திலே கூட 10 அதிகாரத்திலே நீங்கள் குறித்து வையுங்கள், வீட்டுக் கொண்டே வாசியுங்கள். நீங்கள் பைபிளை தேட வழிகிட்டால் நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளையும் நீங்கள் விட்டுவிட்டு போய்விடுவீர்கள். நீங்கள் குறித்து வைத்து அதை கொண்டே வீட்டை கொண்டே சென்று வாசியுங்கள். மற்றதுகள் இதிலே போடப்படுகிறது, அதை பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 10 அதிகாரத்திலே 38-42 ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை தயவு செய்து வாசியுங்க. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரி அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு விடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சம்பவத்தை நீங்கள் இந்த இடத்திலே போடப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது, இங்கே மார்த்தாள், மரியாள் என்ற இரண்டு சகோதரிகள். பின் மார்த்தாள் என்ன செய்கின்றாள்? இயேசுவை தன் வீட்டிலே அவள் ஏற்றுக்கொண்டு அங்கே அவருக்கும் அவருடைய சீஷர்கள், அதாவது ஆண்டவர் இயேசு அங்கே போயிருக்கும் பொழுது அவரை சூழ சீஷர்கள் நிச்சயமாக போயிருப்பார்கள். இங்கே எழுதப்படவில்லை என்றால் நாங்கள் சிந்தித்து பார்க்க முடியும். சீஷர்கள் போயிருப்பார்கள். ஏன்? சனக்கூட்டமும் அவரை பின்பற்றி போயிருக்கும். எப்படி?
ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ விடமாட்டாங்க, உடனே அவருக்கு பின்னால் போவாங்க. பின்ன இவ்விதமாகத்தான் நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். பின் ஆகவே இந்த மார்த்தாள் மரியாள் வீட்டிலே அங்கே அவர் அங்கே மார்த்தாளினாலே அழைக்கப்பட்டு அங்கே போயிருக்கும் பொழுது அங்கே இந்த மார்த்தாள் என்ன செய்கின்றால், அவருக்காக அநேக ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார். சாப்பாடுகள் வந்தவர்களுக்கு சாப்பாடுகளோ ஏதோ குடிக்கிறதுக்கு அதுக்கு எதுக்கோ என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். பின்ன இயேசு வந்த வீட்டிலே முதலாவது என்ன நடைபெறுகிறது என்பதை இந்த சம்பவம் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. இயேசு வந்த வீட்டிலே அங்கே தேவ ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் இயேசு போதித்து கொண்டிருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, இயேசு வந்த வீட்டிலே அங்கே என்ன நடைபெறுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த பேச்சு அங்கே இருக்கிறது. இயேசு அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அங்கே வந்திருந்தவர்கள் அனைவரும் அங்கே அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மார்த்தாள் மட்டுமல்ல, ஏனைய மற்றவர் மார்த்தாள் அல்ல, மற்றவர்கள் எல்லாருமே அங்கே அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மார்த்தாளுடைய சகோதரி இருக்கிறாள், அவளும் என்ன செய்கின்றாள், அவளும் போய் அங்கே இருந்து அந்த ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றாள். ஆண்டவருடைய பாதத்தறியிலே போய் இருந்துட்டாள். பின்ன இங்கே நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே தேவனை குறித்த பரலோக ராஜ்யத்தை குறித்த அங்கே ஒரு வார்த்தைகள் அங்கே காணப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு வார்த்தைகள் காணப்பட வேண்டும். அதை விட்டு இன்றைக்கு கூடுகின்ற இடத்திலே அநேகமாக பாருங்கள், சினிமாக்கள் அரசியல்கள் இதுகளை குறித்து தான் பேசுவாங்கள், அல்லது ஆறும் ஊர்கதைகள் பேசுவார்கள், அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்களை குறித்து பேசுவார்கள். இதுதான் இவைகளை குறித்து கதைகளாக இருக்கும் அருமையானவர்களே. ஆனால் தேவனுடைய ஜனங்கள் கூடுகின்ற இடத்திலே அருமையானவர்களே, தேவனை குறித்த, தேவராட்சியத்தை குறித்த, தேவன் செய்த மகிமையை குறித்த பேச்சுக்கள் காணப்பட வேண்டும் என்பதை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். பின் ஆண்டவர் இயேசு அங்கே அழைக்கப்பட்டு அங்கே சென்றிருக்கிறார், விருந்துக்கு சென்றிருக்கிறார். அங்கே அவர் அங்கே தேவராட்சியத்தை குறித்து பேசி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை கேட்க ஆவலோடு அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்திருக்கிறார்கள். அங்கே மார்த்தாளுடைய சகோதரி மரியாளும் போய் அவருடைய பாதத்தண்டையிலே அவள் இருந்து அழகாக கேட்டுக்கொண்டிருக்கின்றாள். இந்த நிலையிலே அருமையானவர்களே, மார்த்தாளை குறித்து சொல்லப்படுகின்றது, அவள் பல பல வேலைகளிலே ஈடுபட்டு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். ஏனென்றால் அவள் தனிமையிலே இருந்து வேலை செய்து கொண்டிருந்தாள் என்றுதான் பார்க்கிறோம். அவ்வளவு பேருக்கும் காரியங்களை அவள் செய்து முடிக்க வேண்டும். பின்னாகவே அவள் அந்த வேலைகள் கஷ்டத்தின் காரணமாக அவளால் சமாளிக்க முடியாமல் என்ன செய்கிறாள், வந்து இயேசுவிடத்திலே வந்து சொல்லுகின்றாள், ஆண்டவரே, நான் தனிமையாக இருந்து இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்பது உமக்கு கூட தெரியாதா? என் சகோதரி உமக்கு இதிலே பக்கத்தில் குந்தி கொண்டிருக்கிறாள், அவளை சொல்லும், என்னிடத்திலே வந்து எனக்கு உதவி செய்ய சொல்லி சொல்லும் என்று சொல்லி அவள் கேட்கின்றாள். அருமையானவர்களே, இங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த மார்த்தாள் பல வேலைகளின் கஷ்டத்தின் காரணமாக தன்னுடைய சகோதரியை உதவிக்கு கேட்கிறாள். தன்னுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்துகிறாள். மட்டுமல்ல, ஆண்டவரே, உமக்கு கூட யோசனை இல்லையா என்று கேட்கிற அளவுக்கு கூட அங்கே அவள் வந்துவிட்டாள். ஆனால் இந்த முறையீடு ஆனது எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாங்கள் பார்க்கும் பொழுது, அங்கே ஆண்டவர் இயேசு அங்க மார்த்தாளுடைய அந்த முறையீட்டை கேட்டாரா என்று பார்க்கும் பொழுது அந்த முறையீட்டை கேட்கவில்லை. மார்த்தாளுடைய பக்கத்திலே நியாயம் உண்டு என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள். இது சர்வசாதாரணமாக நினைக்கிற காரியம். அந்த பக்கத்திலே நியாயம் உண்டு, ஏன் அவள் தனியே இருந்து கஷ்டப்படுகிறாள், யாராவது உதவிக்கு போகத்தானே வேண்டும். ஆனால் இயேசுவும் மார்த்தாளுடைய விண்ணப்பத்தை கேட்டு மரியாதத்திலே அங்கே நீ போய் அவளுக்கு உதவி செய் என்று சொல்லுவார் என்றுதான் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. ஆனால் இயேசுவோ மார்த்தாளுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இதிலிருந்து தெரிகிறது. அருமையானவர்களே, மார்த்தாள்தான் இயேசுவை தன் வீட்டிற்கு ஏற்றுக்கொண்டவள் தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டவள் மார்த்தாள் தான். அவள் தான் அந்த வீட்டின் தலைவி, மூத்தவள் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இயேசுவிடத்திலே வைத்த அன்பு
அந்த அன்பினாலும் அவள் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அந்த அன்பினால் அவள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் இயேசுவால் நிராகரிக்கப்பட்டதை நாம் அறிய வேண்டும். இயேசு கூறியது என்ன? மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றுதான். மரியாள் உன் சகோதரியாய மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி சொல்லுகின்றார். பின்னாகவே இந்த மரியாளை அவள் ஏற்றுக்கொள்ளுகின்றார். அந்த மார்த்தாளுடைய விண்ணப்பத்தை அவர் நிராகரிக்கிறார். அருமையானவர்களே, தன்னை அழைத்தவள் என்றோ அல்லது வீட்டிற்கு மூத்தவள் என்றோ அவள் தனக்கும் தன் சீஷருக்கும் தானே கஷ்டப்படுகிறாள் என்றோ மார்த்தாளின் விண்ணப்பத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. விளங்கிக் கொள்ளுங்க. தன் பாதத்தில் அமர்ந்திருந்து தம்முடைய வார்த்தைக்கு வார்த்தைகளை கேட்டு தம்முடைய வார்த்தைகளை அந்த கேட்டுக்கொண்டிருந்த அந்த மரியாள் பக்கமே ஆண்டவர் இயேசு நின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று அவளை பார்த்து பாராட்டினால், நீயோ அந்த பங்கை நீ இழந்து விட்டாய் என்று சொல்லுவது போல் அங்கே மார்த்தாளுக்கு அந்த செய்தி சென்றது. இங்கே அவரது பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையையே கேட்டுக்கொண்டிருந்த அந்த மரியாளும் அங்கே இருந்த மற்றவர்களும் மிகுந்த இளைப்பாறுதல் உடையவர்களாக இருந்ததைத்தான் நாங்கள் இந்த சம்பவத்திலிருந்து பார்க்கிறோம். இப்பொழுது இந்த மார்த்தாள் அவளுடைய அவளுடைய அக்கா வந்து சொல்லுகின்றாள், இந்த மரியாள் வந்து இப்படி இருக்கிறாளே, உமக்கு பக்கத்தில் இருக்கிறாளே, நான் தனியே இருந்து வேறு செய்யிருக்கிறேன், இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லும் பொழுது இந்த மரியாள் ஏதாவது வார்த்தை சொன்னாளா? அவள் சாதாரணமாக என்றால் சொல்லியிருப்பாள், நீ உண்டவேலையை பார், நீதானே கூப்பிட்டு இயேசுவ, நீதானே போய் செய், நான் என்ற வேலையை பார்க்கிறேன் என்று சொன்னாளா? இல்ல. அவள் அமைதியாக இருந்தால் இந்த அமைதி எதற்கு எப்படி வந்தது? அவள் ஒரு பதட்டம் இல்லாமல் அமர்ந்திருந்தாலே எப்படி வந்தது? தேவனுடைய பாதத்திலே, இயேசுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவளுடைய வார்த்தையை அவள் கேட்டுக்கொண்டிருந்ததன் பலன் அவள் ஒரு அமைதியான இளைப்பாறுதலை அவள் பெற்றுக் கொண்டிருந்தாள். மார்த்தாள் மட்டுமே பாரம் நிறைந்தவளாய், சுமை சுமப்பவளாக, வருத்தம் அடைந்தவளாக, கலக்கமும் பதட்டமும் அடைந்தவளாக, தன்னுடைய சகோதரியை குறித்து மற்ற எல்லார் முன்னிலையிலும் முறைப்பட்டுக் கொள்ளுகிறவளாக காணப்பட்டாள். காரணம் என்ன தெரியுமா? அவள் ஆண்டவர் இயேசுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தை அவள் கேட்க தவறிவிட்டாள். அவள் சமையல் சாப்பாட்டிலே தான் அவள் தன்னுடைய அக்கறையை கொண்டிருந்தாள். கஷ்டங்கள் அதனால் சுமந்தது யார்? மார்த்தாள். மரியாளோ அமைதலை பெற்றுக்கொண்டார், ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, இந்த மார்த்தாள் இயேசுவுக்காக ஓடி ஓடி கஷ்டப்பட்டாள், அது மறுப்பதற்கில்லை. அவரை வீட்டிலே ஏற்றுக்கொண்டவள் அவள்தான், அதுக்கு எந்த மறுப்பும் இல்லை. ஆனால் அருமையானவர்களே, இதுதான் இயேசு மேல் தான் கொண்ட அன்பு என்றும் அவரிடம் இருந்து ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளலாம் என்று எண்ணினாள். இயேசுதான், இயேசு விடத்திலே இருந்து தான் செய்கின்ற இந்த அன்பினால் செய்கின்ற காரியங்களின் மூலம் இயேசுவிடத்திலிருந்து ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளலாம் என்று அவள் நம்பினாள். ஆனால் அவளால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி இயேசு அழைக்கிறார். என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆகவே அவள் இயேசுவிடத்திலே செல்லவில்லை. இயேசுவை அவள் நேசித்தாள், இயேசுவிலே அன்பு வைத்தாள். அந்த அன்பின் காரணமாக தன்னை வீட்டுக்கு அழைத்திருந்தாள் இயேசுவை. அவருக்காக எல்லாம் செய்து கொடுக்க வேண்டும், ருசியாக செய்து கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பிரயாசப்பட்டாள். ஆனால் அவளுக்குள்ள இளைப்பாறுதல் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. ஆகவே அருமையானவர்களே, இதனுடைய அர்த்தம் என்ன? நீ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறியே, நீ அதை விட்டு விட்டு நீ இயேசுவிடத்திலே பாதத்திலே வந்து அப்படியே இருந்து கொள், உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதை விட்டு இயேசுவோடு வந்து அங்கே வாதாடுகின்றார். அவரது வார்த்தைகளை கேட்டு அவரோடு கூட அமர்ந்திருந்து
அமர்ந்திருக்கும் ஒரு வாழ்க்கை தான் அருமையானவர்களே நமக்கு இளைப்பாறுதலை தரும், பதறாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். இயேசுடைய பாதத்தில் அமர்ந்து அப்படி என்றால் நீங்க ஒரு கேள்வி வைக்கலாம், அப்படி என்றால் இயேசு வந்திருக்கிறார், சீஷர்கள் வந்திருக்கிறாங்க, சாப்பாடு சமைக்க வேணுமே. ஆம், அதை முதல் நாள் செய்து வச்சிருக்கோம். நீ தளமான நேரம் இருந்தது, எல்லாவற்றையும் நீ ஓடி ஓடி செய்து உதவிகளையும் பெற்று உன்னுடைய சகோதரியையும் சேர்த்து அவள் சேர்த்து எல்லாவற்றையும் செய்து வச்சிருந்துட்டு இயேசு வர்றாருன்றோட நீ அங்க வந்திருந்தவற்றை பாதத்தில் அமர்ந்திருக்கணும். அதுதான் ஞானமான காரியம். ஆகவே கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கக்கூடிய எதையுமே நாம் செய்துவிடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில். அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்கக்கூடிய எதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கக்கூடாது. தேவையானது ஒன்றே, நம்மை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கு இயேசுவின் பாதத்திலே நீங்க அமர்ந்திருக்கிறது. அருமையானவர், அமர்ந்திருந்த வார்த்தையிலே நீங்கள் இளைப்பாறுவது. எனக்கு அருமையானவர்களே, மரியாளந்த தெரிந்து கொண்ட பங்கை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் கத்தருக்குள்ளாக, கத்துடைய ஆவியை பெற்றிருக்கிற நாம் கத்தருக்குள்ளாக பல திட்டமிடுதல்கள் சரியாக இருக்க வேண்டும். அது கத்தருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். நம்முடைய வேலைகள், நம்முடைய காரியங்கள், நம்முடைய எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவிடத்தில் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கிறதாக இருக்கக்கூடாது. அந்த நேரத்தை, கத்தருக்குரிய நேரத்தை நாம் ஏனைய காரியங்களினாலே அதை விழுங்க இடம் கொடுத்து விடக்கூடாது. கத்தருடைய காரியங்கள், கத்தருடைய காரியங்கள் எல்லாம் அதற்கே நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். இவ்விதமாக அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த தேவன் நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். கத்தருடைய ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஞானம் நிறைந்தவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே அந்த ஞானத்துக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். கத்தரில் மேல் அன்பு கூர்ந்து நாம் நடக்கும் பொழுது, அவருடைய கற்பனைகளை பின்பற்றும் பொழுது ஆசீர்வாதம் நம்மை வந்து அடைகிறது. ஆமீன்.